ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகேந்திர சிங் தோனி வந்து இந்தியாவுக்கு முன்னாள் கேப்டனாக இருந்தாங்க, இப்போ இல்லை. டெஸ்ட் மேட்ச்லேருந்து விலகி இருந்தாலும் ஒன்டே மேட்ச், T20 மேட்ச்ல விளையாண்டுட்டு வராங்க. இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான 6 ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்ல வந்து நம்ம இந்தியாவானது வின் பண்ணிட்டாங்க. தோனிக்கு தென்னாப்பிரிக்காவில் உள்ள வீரர்கள் எல்லாரோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நம்ம தோனிக்கு தெரியும். எந்த பவுலர் வந்து எப்படி பால் போடுவாங்க, எந்த பேட்ஸ்மேன் வந்து எப்படி அடிப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம தோனிக்கு தெரியும். அதனால நம்ம இந்தியா வின் பண்ணுறதுக்காண்டி எல்லா அட்வைஸையும் வந்து கொடுத்துட்டு வராங்க. தென்னாப்பிரிக்க வீரர்களுக்கு தெரியாத ஹிந்தி மொழியில் வந்து நம்ம தோனி வந்து நம்ம வீரர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு வராங்க. நம்ம தோனியோட அட்வைஸை ஃபாலோ பண்ணி நம்ம இந்திய வீரர்கள்லாம் அதிரடியாக விளையாண்டுட்டு வராங்க. மகேந்திர சிங் தோனி வந்து 2010 நீண்ட நாள் தோழியான சாக்ஷியை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 2015 ஜீவா அப்படின்ற ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்துச்சு. இந்த பெண் குழந்தைக்கு இன்னைக்கு 3வது வருஷ பிறந்தநாளை கொண்டாடிட்டு வராங்க. தோனியோட ரசிகர்கள்லாம் சமூக வலைதளங்களில் ஜீவாவோட பர்த்டேக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு வராங்க. நம்ம தோனி ஒன்டே மேட்ச்ல தென்னாப்பிரிக்காவில் இருக்காங்க. தோனி ஜீவாவோட பர்த்டேக்கு போக முடியாதனால தன்னோட அன்புக்குரிய மகளுக்கு செல்ல முத்தங்களை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.